ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வீட்டு தூக்கிட்டு வரோம். இந்த இனியரும் பட்டி எங்க போனாங்கன்னே தெரியல. டே இனியா பண்டி எங்கடா போனீங்க? வாங்கடா இங்க. ஹே ராம், என்ன சத்தம் போட்டுட்டு இருக்க? எல்லாரும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. நீ அவசரப்படாத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இதோ வந்துட்டோம்ல. அப்புறம் என்ன, கரெக்டான டைத்துல தான் வந்திருக்கேன். பிங்கி பாத்தியா, நானும் இனியனும் இன்னைக்கு கார்பெண்டரா மாறிட்டோம். நாங்க தான் இந்த ஜன்னலுக்கு தேவையான எல்லா கட்டையும் கட் பண்ணி போட போறோம். நான் இத வச்சு அந்த கட்டையெல்லாம் வழவழவழன்னு அழகா தேய்ச்சி அடுத்துருவோம் தெரியுமா? அதுக்கப்புறமா ஒரே அளவா சைஸா கரெக்டா வரும். ஓகே, இத மாதிரி நம்ம ஜன்னலுக்கு தேவையான சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமா மூணு ஜன்னல் ரெடி பண்ணிருக்கோம். சோ மூணு சைஸ்ல நான் குச்ச கட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஜன்னலுக்கு தேவையான கட்டையை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கரெக்டான அளவு பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஹோல் போட்டுருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இத கட் பண்ணி எடுத்துக்கிட்டா சூப்பரா இருக்கும். ஏய், நல்லா ஓட்டுடா இத, இல்லனா திருடன் வந்து ஜன்னல் வழியா பூந்துருவான். ஏய், நான் தானடா ஓட்டிட்டு இருக்கேன். நீ என்ன இனி கிட்ட சொல்லிட்டு இருக்க? நாங்க கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பரா அதை ஸ்ட்ராங்கா நாங்க ரெடி பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்ல, இதை ரெடி பண்ணிட்டு நாங்க பெயிண்டும் பண்ண போறோம். பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஜன்னல் நாங்க ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி மொத்தமா நம்ம மூணு ரெடி பண்ணணும். இதுதான் நாங்க மொத்தமா ரெடி பண்ண மூணு ஜன்னல். சூப்பரா இருக்குல்ல? ஒவ்வொரு ஜன்னலும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. நினைக்கிறேன் நம்ம அந்த ஜன்னல் கதவுக்கு அழகா பெயிண்ட் பண்ணிடலாம்.